அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்மா அர்ஸல்னா மின் ரசூலில்லாஹ் பிலிஸானி கௌமின். قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم علمني بما ينفعني وزدني علما. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وعلى ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகுமாக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்கொடை அனலந்தரமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சற்றும் இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் என்றென்றும் குன்றாமல் என்று இல்ல வேண்டும். ஆகு ஆமீன். கண்ணியமிக்கல்லாவின் அடியார்களே, சர்வதேச அளவில் இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் ஏராளமான இன்னல்களையும் ஏராளமான நெருக்கடிகளையும் சந்தித்து வருகிற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறும் இந்திய அளவில் மட்டுமல்ல, இந்திய அளவில் நமக்கு தெரிந்திருப்பதால், நாம் நெருங்கியிருப்பதால் நமக்கு தெரிகிறது, சர்வதேச அளவில் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு மூன்று விதமான நெருக்கடிகள் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அரசியல் ரீதியான நெருக்கடி, சமூகம் ரீதியான நெருக்கடி, ஆன்மீகம் ரீதியான நெருக்கடி. இது போன்ற மூன்று வகையில் அவர்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அதையும் தாண்டி இந்திய அளவில் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், இந்தியர்கள் அவர்களுடைய குடியுரிமையை பறித்து அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அகதிகளாக அகதிகள் முகாம்களில் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற ஒரு கவலை, முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்ற ஒரு கவனக்குறைவு என்னவென்று சொன்னால், இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வு இன்னும் பரவலாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் அந்த விழிப்புணர்வு ஏற்படவில்லை. எத்தனையோ வாட்ஸ்அப் செய்திகளை பார்த்திருப்போம், எத்தனையோ பேச்சுகளை கேட்டிருப்போம், எத்தனையோ பயான்களை கேட்டிருந்தாலும், இந்த சிஏஏ, அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இதுவும், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா, இது குறித்த விழிப்புணர்வு இன்னும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரவலாக இல்லை. என்ன காரணம்? ஒரு சாமானிய விஷயம் முஸ்லீம்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த விஷயம் என்ன என்பது குறித்த விழிப்புணர்வு முஸ்லீம்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், முஸ்லீம்களிடத்தில் இன்னும் கல்வி குறித்த விழிப்புணர்வு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களிடத்தில் இன்னும் அந்த சட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுது, இன்னும் இதையும் தாண்டி ஏராளமான சட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுது, இன்னும் ஏராளமான தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்ற பொழுது, அந்த தாக்குதல் என்ன என்பதை விளங்குவதை குறித்து முஸ்லீம்கள் தூரமாக இருந்து வருகின்றார்கள். ஏதோ குடியுரிமை சட்டம் நம்ம இந்த மாதிரி மூணு ப்ரூஃப் வச்சுக்கணும், பெயர் கரெக்டா வச்சுக்கணும் என்பதாக மட்டும் நான் விளங்கி கொண்டிருக்கிறோம். அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, அது கொடுக்கின்ற தாக்கம் என்ன, அது கொண்டு வருகின்ற பொழுது யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு ஒட்டுமொத்த விழிப்புணர்வு முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியில் இல்லை. என்ன காரணம்? அவர்களிடத்தில் பொதுவாகவே கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முஸ்லீம்கள் இன்னும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நியதி, அல்லாஹு தஆலா ஒரு ரசூலை அனுப்புகிறார் என்று சொன்னால், அந்த சமுதாயத்தில் ஒரு ரசூலை ஒரு சமூகத்திற்கு ஒரு காலத்திற்கு அனுப்புகிற ரப்புல் ஆலமீன், அந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை, அந்த கூட்டத்திற்கு என்ன தேவை, அந்த வருஷத்திற்கு அவர் அனுப்பக்கூடிய காலத்திற்கு, இடத்திற்கு, ஊரிற்கு என்ன தேவையோ அதை முழுக்க முழுக்க தெரிந்த நபராக அல்லாஹு தஆலா அனுப்பக்கூடிய ரசூல் இருப்பார் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி தருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற அந்த சமயம் சூனியக்காரர்கள் எல்லாம் நிறைந்திருந்த ஒரு காலத்தில், ஒரு கட்டத்தில் அனுப்புகிற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி அனுப்புகிறான், நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான். சூனியக்காரர்கள் எல்லாம் அவர்களுடைய உச்ச போன்றப்ப
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குச்சியை போடுகிறார்கள், கடைசியில் அந்த குச்சிகள் எல்லாம் பாம்பாக மாறுகிறது. அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குச்சி பாம்பாக மாறுகிறது, கடைசியில் மூசா நபியுடைய பாம்பு தான் வெற்றி பெறுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியினுடைய காலகட்டம் பார்ப்பதர்கள் எல்லாம் மருத்துவர்கள் 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 என்பதாக, நான் நோயை குணப்படுத்துகிறேன் நான் நோயை குணப்படுத்துகிறேன் நானும் டாக்டர் என்பதாக பார்ப்பவர்கள் எல்லாம் மருத்துவர்களாக இருந்த காலகட்டத்தில் அனுப்பப்படுகிற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மருத்துவத்தினுடைய உச்சத்தை தொட்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற அந்த மருத்துவத்தை அல்லாஹுத்தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்து அனுப்புகிறார். ஒரு கல்லில் இருந்து ஒரு களிமண் மூலமாக பறவை செய்து அந்த பறவையில் உயிர் கொடுத்து பறக்க வழிகின்ற மருத்துவத்தினுடைய உச்சகட்டத்தை தெரிந்தவர்களாக கற்று தேர்ந்தவர்களாக அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இலக்கணங்கள் இலக்கியங்கள் பேச்சு திறமை புலவர்கள் அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகின்ற பொழுது அனுப்புகிறான். இந்த பேச்சாற்றல் சம்பந்தப்பட்ட கலையில் கை தேர்ந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறான். வைத்திருக்கின்ற நியதி இதுதான், எந்த கூட்டத்திற்கு எந்த காலத்திற்கு எந்த சமூகத்திற்கு ஒரு ரசூலை அனுப்பினாலும் அவர்களிடம் இருக்கின்ற கல்வியில் அவர்கள் இருக்கின்ற துறையில் கை தேர்ந்தவர்களாக அனுப்பப்படுகிற ரசூல் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறார். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பாடமுகில் தான் ஒரு சமுதாயம், அது அப்டேட் ஆன ஒரு சமுதாயம், தன்னுடைய சமூகத்தின் சுற்றுவரத்தில் என்ன நடக்கிறது, நமக்கு என்ன தேவை, எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அதை எடுத்து கையில் எடுத்து பயணிக்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம் பாதுகாப்பான சமூகமாக, அந்த சமூகம் மற்ற சமூகத்தை விட உயர்ந்த சமூகமாக மாறும் என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை பார்த்து எத்தனையோ சஹாபிகள் சொல்லியிருப்பார்கள், ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலல்லா, யா ரசூலல்லா என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லா என்பதாக எத்தனையோ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை ஒரு சஹாபியை நோக்கி சொன்னார்கள். எத்தனையோ சஹாபி ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலல்லா, யா ரசூலல்லா என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லா என்பதாக சஹாபாக்கள் நாயகத்தை பார்த்து சொன்ன வரலாறு உண்டு. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே வார்த்தையை சஹாப ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பார்த்து சொல்கிறார் என்று சொன்னால், சஹாப ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்த குணம் என்ன தெரியுமா, இருந்த திறமை என்ன தெரியுமா, அந்த காலத்தில் அம்பரியக்கூடிய ஒரு கலை ஃபேமஸான பிரபலமான கலையாக இருந்ததனால் அந்த கலையில் கட்சி தேர்ந்த சஹாப அவர்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்பதாக சஹாப ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நாயகம் சொன்னார்கள். என்ன காரணம், சஹாப ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையில் எடுத்த அந்த துறை, இன்றைக்கு நாமும் கையில் எடுக்க வேண்டும், கல்வித்துறையை கையில் எடுக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக பெண்கள் உயர்ந்த கல்வி அதிகமாக கல்வித்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, பெண்மணிகள் அனைவரும் மனதில் நிறுத்த வேண்டிய வார்த்தை, ஹுது நிஸ்ஃப தீனிகும் மின் ஹாதில் ஹுமைரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, ஹுது நிஸ்ஃப தீனிகும் மின் ஹாதில் ஹுமைரா, உங்களுடைய தீனினுடைய பாதி தீனை என்னிடத்திலிருந்து எழுதுகிறீர்கள் என்று சொன்னால் மீதி தீனை இதோ நிற்கிறார்களே இந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து உங்களுடைய மீதி தீனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கை காட்டி சொன்னார்கள். பாதி தீன் ஒரு பெண்ணிடத்திலிருந்து உருவாக வேண்டும், என்ன காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த கல்வி திறமை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்த கல்வி திறமை, எந்த குரான் ஆயத்தாக இருந்தாலும் விளக்கம் கூடக்கூடிய திறமை, சட்டங்கள் குறித்த விளக்கம், இன்னும் ஏராளமான சஹாபிகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவர்களிடத்தில் மாணவர்களாக அமர்ந்து கல்வி கற்றது வரலாறு. காரணம், பெண்கள் உயர்கல்வியில் கல்வி குறித்த விழிப்புணர்வு பெண்கள் இடத்தில் வர வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், ஏராளமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது.
அந்த விமர்சனங்கள் உச்சகட்ட விமர்சனம் எது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மஜ்னூன், அதாவது பைத்தியம் என்கின்ற வார்த்தை தான் வைக்கப்பட்ட விமர்சனங்களிலேயே அதிகமான உச்சகட்ட விமர்சனம் எதுனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இன்னக்க மஜ்னூன், நீங்கள் பைத்தியக்காரர் என்பதாக விமர்சித்தார்கள் அந்த காஃபிர்கள். இந்த விமர்சனத்தை வெல்வதற்காக, விமர்சனத்தை வென்றெடுப்பதற்காக, விமர்சனத்தை துடை தெரிவதற்காக அல்லாஹ் இறக்கிய சூரா தான் குரானில் இருக்கக்கூடிய சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய சூரா. சூரத்துல் கலம் என்று இருக்கக்கூடிய சூரா, அந்த சூராவை அந்த விமர்சனத்தை துடைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி அந்த சூராவை ஆரம்பிக்கிறார்? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன், நூன் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தின் மீது சத்தியமாக, வல் கலமி பேனாவின் மீது சத்தியமாக, வமா யஸ்துரூன் அந்த பேனா எழுதக்கூடிய எழுத்தின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று சொல்கிறார் என்று சொன்னால், முஸ்லீம்களின் மீது வைக்கப்படுகிற விமர்சனத்தை துடை தெரிவதற்கு தேவை பேனாவும் அது எழுதக்கூடிய எழுத்துக்களும் நூல்களும் தான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லித் தருகிறார். முஸ்லீம்கள் மீது வைக்கப்படுகிற போரை, அவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நாம் எதிர்கொள்ள வேண்டும், அந்த விமர்சனத்தை துடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை கல்வி அறிவும், அதே போன்று அதிகமான நூல்கள் குறித்த அறிவும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். குரான் சொல்லுகிற வார்த்தை, இந்த உம்மத்தினுடைய ஆரம்ப குரான் ஆரம்ப வசனம் அது எப்படி ஆரம்பிக்கிறது? இக்ரா, ஓதுங்கள். இக்ரன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, ஓதுங்கள், படியுங்கள். இக்ரா, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கிட்ட முதல் கட்டளை என்ன என்று சொன்னால், இக்ரா, படியுங்கள், படியுங்கள், படித்துக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினருக்கு ஏற்படுத்திய முதல் கடமையான வார்த்தை அதுதான். சொல்லுங்க, நோன்பு வையுங்க, அதெல்லாம் ரெண்டாவது. முதல் முதலாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போட்ட, அவர்களை ஏவிய ஒரு விஷயம், படியுங்கள், ஓதுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். படிக்க வேண்டும், அதிகமாக படிக்க வேண்டும். கல்லூரி படிப்புகள், பள்ளிக்கூட படிப்புகளையும் தாண்டி இன்னும் வெளியே ஏராளமான அறிவுகள் கொட்டி கிடக்கின்றது. அந்த விஷயங்களை நோக்கி இன்றைய முஸ்லீம் சமூகம் தங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையான நம்முடைய பள்ளிவாசல நூலகம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நூலகத்தை முடிந்த அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹாரூன் ரஷீத், ஹாரூன் ரஷீத் என்று சொல்லக்கூடிய பெரிய ஆட்சியாளர், அவருடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய நூலகம் உலக பிரசித்தி பெற்ற நூலகம். கிட்டத்தட்ட ஏராளமான லட்சக்கணக்கான நூல்கள் இருந்த அந்த நூலகத்தை தாத்தானியர்கள் கைப்பற்றுகின்ற பொழுது அவர்கள் செய்த முதல் வார்த்தை தெரியுமா? ஒரு நாட்டையோ ஒரு சமூகத்தையோ அழிக்க வேண்டும் என்று நாடுகிற அந்த எதிரிகள் கை வைக்கிற முதல் விஷயம், அந்த உம்மத்து சார்ந்த, அந்த சமுதாயம் சார்ந்த புத்தகங்களையும் அந்த சமுதாயம் சார்ந்த நூல்களையும் தான் எதிரிகளுடைய பார்வை இருக்கும். தாத்தானியர்கள் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த தாத்தானியர்கள் அந்த பைத்துல் ஹிக்மா என்ற நூலகத்தில் இருக்கின்ற நூல்களை எல்லாம் எடுத்து நதியில் போட்டு அதை பாலமாக மாற்றி நடந்தார்கள் என்பதாக வரலாற்றில் பேசப்படுகிற விஷயம். நூல்களின் பக்கம் வெறும் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பையும் தாண்டி இது போன்ற வெளி சம்பந்தப்பட்ட வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நூலகங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பகதாதில் இருக்கக்கூடிய அதே போன்று பகதாதில் இருக்கக்கூடிய பைத்துல் ஹிக்மா, அதுவும் பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற நூலகம். அங்கேயும் இது போன்ற ஏராளமான நூல்கள். இன்னொரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், குர்துபா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, இஸ்லாமிய நாடு, அந்த நாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, நம்மளாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல பெண் பேசும்பொழுதோ அல்லது மாப்பிள்ளை பேசும்பொழுதோ வீட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ந்த ஆடம்பர பொருட்களை பார்த்துதான் நம்முடைய பெண் பேசுதலும் மாப்பிள்ளை பேசுதலும் அமர்ந்திருக்கின்றது. ஆனால் குர்துபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், ஒரு நாடு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட நாடு, அந்த நாட்டில் பெண் பேசுகின்ற பொழுது எப்படி பேசுவார்கள் தெரியுமா? குர்துபா என்கின்ற ஊரில் பெண் மாப்பிள்ளை பேசினாலும் சரி, அல்லது மாப்பிள்ளை பெண் பேசினாலும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எத்தனை நூல்களை வைத்திருக்கிறீர்கள் என்பதாக பார்த்து பெண் பேசுவார்கள். அப்படி பேசியதனால்தான் அவர்களால் ஏராளமான சட்ட மேதைகளையும் சட்ட வல்லுநர்களையும் உருவாக்க முடிந்தது. நூலகங்களை, புத்தகங்களை அதிகமாக இந்த சமூகம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தகத்தின் பக்கம் நம்முடைய கவனங்கள் திசை திரும்ப வேண்டும். இன்னைக்கு நாம் கையில் எடுக்க வேண்டிய போராட்டம் கல்வி குறித்த போராட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வரலாறு துறை, எல்லா ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பெண்மணிகள் சிறந்த பெண்மணிகளாக விளங்கினார்கள்.
மக்களாம் தெரிந்ததுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துக்கும் போது ஆஷரணி இல்லாத ஒரு சின்ன பொம்மை வச்சு நடந்துகிட்டு இருப்பாங்க. சின்ன பொம்மை பிரமக்கெல்லாம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களுக்கு என்ன தெரியாதா யா ரசூலல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இருந்த அந்த குதிரையில ரக்கருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள். சொன்னார், வரலாறு குறித்த அந்த துறையில் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா, மருத்துவமூர்த்தி துறையில் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் ஃபாத்திமா ரலி அல்லாஹு தஆலா. ஒவ்வொரு துறையிலும் பெண்மணிகள் சிறந்து விளங்கினார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பெண்கள் இது போன்ற உயர் கல்வியில் இது போன்ற நூல்களிலும் நூலகங்களில் தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏராளமான பெண்மணிகள் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை, அல்லாமா ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய மனைவி சொல்வார்கள், என்னுடைய கணவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், என்னுடைய கணவர் ஏராளமான நூல்களை படித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கு அந்த மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு மூன்று தங்க ரொட்டி கிடைப்பதை விட ஒரு மூன்று தங்க ரொட்டி எனக்கு கிடைத்து அதை நான் சந்தோஷப்படுவதை விட என்னுடைய கணவன் இது போன்ற நூல்களின் மீது நூல்களை படிப்பதின் மீது ஆர்வம் காட்டுகிறாரே, அது எனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதாக அல்லாமா ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னுடைய மனைவி சொல்வார்கள். நூல்களின் பக்கம் கவனத்தை செய்திருக்க வேண்டும். அல்லாமா ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ரேடியேசர். ஒரு தடவை கப்பல்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை. பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் கப்பல் மூழ்குது, இவங்க புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கப்பல் மூழ்கிட்டே இருக்கு, எல்லாரும் வந்து பயப்படுறாங்க, அவங்க பொருளை சேஃப்டியா வச்சுக்கிறாங்க. கப்பல் மூழ்கக்கூடிய அந்த சமயம் ஒரு கட்டத்தில் கப்பல் மூழ்காம தப்பிச்சிருது. அதுக்கப்புறம் எல்லா நபர்களும் வந்து ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை கிட்ட கேக்குறாங்க, என்ன இந்த மாதிரி கப்பல் மூழ்க போது நாங்களா படப்படம், நாங்க எங்களுடைய பொருட்களை சேஃப்டி பண்றதுல எங்களுடைய விஷயத்துல நாங்க ஆர்வமா இருக்கோம், நீங்க என்னடானா இந்த மாதிரி புக்கு படிச்சுட்டே இருக்கிறீங்க, நூல்களை அவ்வளவு கவனம் செலுத்துறீங்க, என்ன விஷயம்? அதற்கு அந்த ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறேன், இதாஜா யௌமுல் கியாமா, கியாமத் நாள் உலக அழிகின்ற நாள் வருகின்ற பொழுது, உங்களுடைய கையில் ஒரு மரக்கன்று இருந்தால் அந்த மரக்கன்றை நீங்கள் நட்டுவிட்டு வஃபாதாகுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நான் பயணிக்கக்கூடிய கப்பல் அழித்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய கையில் புத்தகம் இருக்கிறது, நான் அழித்தாலும் சரி இந்த புத்தகத்தை படித்து முடிக்காமல் நான் மௌத்தாக மாட்டேன் என்பதாக ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவில் இஸ்லாமிய மார்க்கம் நூல்களையும் நூலகங்களையும் வலியுறுத்தி அறிவுரை சொல்கிறது. ஏராளமான பெரியவர்கள், ஏராளமான தலைவர்கள் எல்லாம் அவர்கள் உருவாகிய நிர்வாகங்கள் தான். நாம் நம்முடைய எதிர்காலம் குறித்த அந்த விஷயங்களும் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை தீர்மானிக்கின்றது நாம் படிக்கின்ற பள்ளி படிப்புகளோ கல்லூரி படிப்புகளோ மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி இது போன்ற நூல்களையும் நூலகங்களையும் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்கும் என்பதாக ஏராளமான அறிஞர்கள் வந்து அறிவுரை சொல்லி தருகிறார்கள். இனிமிகள் அடியார்கள், நூலகங்கள் என்பது வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான், ஆண்களை மட்டும்தான் அதிலிருந்து அறிவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஆண்களுக்கு எந்த அளவிற்கு ஆதி தீனில் பங்கு இருக்கின்றதோ அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, ஹுது உனிஸ்ப தீனிக்கும் என் ஆதி உமேரா, உங்களுடைய பாதி தீனை இதோ இந்த ஹுமைரா என்று சொல்லக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், கல்வி குறித்த விழிப்புணர்வு பெண்மணிகள் இடத்தில் வர வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பள்ளி கல்லூரி கல்விகளையும் தாண்டி இது போன்ற நூலகங்களை பெண்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது இல்லாமல் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வெளி அறிவுகளை வெளி கல்விகளை அதிகமாக படித்து சமுதாயத்தினுடைய சிறந்த பெண்மணிகளாக விளங்கக்கூடிய ஒரு நல்வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் முந்தல் புரிவானாக. வாஹரது அஹ்வானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த, அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக், சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன், வஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.